வணக்கம் நேர்களே, இன்றைய இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியில் 92 ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இசை மழை பொழிந்து கொண்டிருக்கும் திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். இங்கே இங்கிலாந்திலே மிக பெரிய 4 இசை விழாக்கள் நடைபெற இருக்கின்றன. அது தொடர்பாகவும் ஐபிசி தமிழுக்காக நாம் அவரை சந்திக்கின்றோம். வணக்கம். சொல்லுங்கள். இந்த இசை விழாக்கள், 4 மிகப்பெரிய இசை விழாக்கள் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய இசை விழாக்கள் இந்த எங்கெங்கெல்லாம் நடைபெற இருக்கிறது என்று முதலில் சொல்லுங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக. லண்டனில் ஒரு ஷோ, பர்மிங்ல ஒரு ஷோ, அப்புறம் லீட்ஸ், மான்செஸ்டர். இப்போ எல்லா ரசிகர்களும் உங்களுக்கு இருக்கிறார்கள். தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, எல்லா இடங்களிலும் வித்தியாசமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன வித்தியாசமாக இருக்கும்? இந்த நிகழ்ச்சியில் வந்து இசை மெயினாக, இப்போ இசைக்கு மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்கும்னு பார்க்கணும். ஸோ சும்மா நாங்கள் பாடணும் வாசிட்டு நீங்கள் பாடணும் கேட்கறது போல, ஐ வாண்ட் டு பி மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் மோர் வைப் வித் அங்கே பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் மோர் இன்டிமேட். முதல்ல மாதிரி ஒரு 80 பேர் ஸ்டேஜில் இருப்பாங்க, யூஸ்வலாக ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி ஒரே பார்வை மட்டும் இல்லாமல், ஸோ அது இல்லாமல் இல்லாமல் இந்த பேண்டோட நான் இப்போ 2 வருஷமாக வாசிச்சிட்ருக்கோம். 18 ஷோ யூஎஸில் பண்ணோம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமான ரசிகர்கள் இருப்பார்கள், ஆனால் உங்களுக்கு என்ற ஒரு தனி ரசிகர் கூட்டம் உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இப்போ ஹிந்தி உலகம் மற்றும் தமிழ் திரை இசை உலகம் மற்றும் ஆங்கில திரை இசை உலகம், இந்த மூன்றுலேயும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அதே அந்த டிஃப்ரென்ஸ் ஸ்லோவாக போயின்னு இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நான் வந்து உன்னுடைய தமிழ் ஓகே கம்யூனிகேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது தமிழ் ஆளுங்க வந்து நான் வந்து மொஹஞ்சதாரோ கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி மெசேஜ் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து லாங்குவேஜ் பேரியர், ஐ திங்க் இன்னவே வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் தட். கொஞ்சம் எரிச்சல் வருது, தமிழ் ஆளுங்க வந்து ஹிந்தி பாடினாலும் ஹிந்தி ஆளுங்க தமிழ் வேணும். ஜென்ரலி ஐ திங்க் தே அஸ் அ பிராண்ட் தே நோ தட் ஐம் தமிழ். அதே மாதிரி இப்போ ஹிந்தி படம் பண்ண தமிழ் ஆளுங்களுக்கும் தெரியும், தமிழ் நான் தமிழ்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஹிந்தி ஆளுங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்லோவாக உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன மைனாரிட்டி இருப்பாங்க கிளிப்பிங் பண்ண, ஏன்னா நிறைய தமிழ் பாட்டு பாட்டார், நிறைய ஹிந்தி பாட்டு பாட்டாருனோ. அது மாதிரி என்னோடய மெயின் விருப்பம் என்னன்னா அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதாவது இது மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்கிறது, இசை என்ற ஒரு காமன் பொதுவான ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் சேர்ந்து ரசிக்கணும். அடுத்தது வந்து இப்போ சமூகத்தில் பார்த்தா இளைய இசை கலைஞர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். நீங்களும் ஒரு இசை கல்லூரி வைத்திருக்கிறீர்கள், அங்கே வந்து உங்களுடைய மாணவர்களை பார்த்தா திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் திறமைசாலிகளை தான் தெரிவு செய்து எடுக்கிறீர்களா, அல்லது எவ்வாறு அந்த மாணவர்களை தெரிவு செய்கிறீர்கள் உங்களுடைய இசை கல்லூரிக்கு? கல்லூரிக்கு வந்து ஆடிஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லலாம், நான் வந்து அவ்வளோ அங்கே போகிறதில்ல. பட் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, ஒரு பியானோ, அது மாதிரி ஒரு ஹார்ப், அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷாப், அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கன்னா முடியுமோ அங்கே வந்து அவங்க கனெக்ஷன் பண்ணி, நான் வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக போகிறதுனால அவங்களாம். இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாப் மாலியை கண்டுபிடிச்சிருக்கார்ல, அவருக்கு வந்து சம்மந்த அந்த பியானோ, ஒரு 9 வயசு பையன் லிடியன்னு சொல்லி அவனோட பியானோ போட காமிச்சு, ஸோ அவங்களாம் அது மாதிரி அசந்துடுறாங்க. அது மாதிரி குயின்சி ஜோன்ஸ் சார் இருந்தாங்க. இப்போ ஸோ இது மாதிரி சடனாக ஒரு ஃபோனில் நம்ம சென்னையில் அது மாதிரி இருக்குது காமிக்கும்போது அவங்களாம் ஒரு எக்ஸைட்மெண்ட், உலகத்தில் நிறைய விஷயம் நடந்துருக்கு. அடுத்து இப்போ விருதுகள் வந்து நிறைய வாங்கியிருக்கிறீர்கள், ஆனால் விருதுகளை சுமப்பதில்லை என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அது ஒரு பாரமாக இருக்கக்கூடாது என்று. உண்மையில் விருதுகள் உங்களுக்கு எந்த வகையான உற்சாகத்தை தருது? விருதுகள் வரும்போது கண்டிப்பாக ஐ ஃபீல் இட்ஸ் ஒரு பிளெஸிங் மாதிரி நினைக்கிறேன், என்னோடய பிளெஸிங் மாதிரி. ஏன்னா அது எல்லோரும் கிடைக்காது, அஃப்கோர்ஸ் கிடச்ச உடனே தூக்கி போட்டுறது. ஏன்னா அதுக்கப்புறம் அதையே நம்ம சம்மந்தம்னு வச்சுக்கோ, நான் அது வாங்கிட்டேன், இது தெரியும் வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கும்போது அடுத்த கட்ட இசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு கம்ப்ளசன்சி வந்துடலாம் இல்லையா. அடுத்தது இப்போ
ஏஆர் ரஹ்மானை பற்றி யார் பேசினாலும், அது எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசினாலும் சரி, அல்லது பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் பேசினாலும் சரி, அவருடைய மொழி மௌனம் என்றே குறிப்பிடுகிறார்கள். அதிகம் பேச மாட்டார் என்ற ஒரு விஷயம், அதையே நீங்கள் இறுக்கமாக கடைபிடிக்கிறீர்களா? இல்லை, அதை நான் என்ன பேச நினைக்கிறோமோ அது வந்து நம்மளோட கலையில் வந்தது. இப்போ கலையில் வரும்போது அது இன்னும் ஜெனுவனாக இருக்குது. வேர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் மிஸ்ஃபிட் ஆகுது, தப்பத்து ஏதாவது உளறிட்டோம் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் ஒரு போரை கிளம்பிடும். அதில் இப்போ எஸ்பெஷலி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேசும்போது. எல்லாம் ரொம்ப சூப்பர் சென்சிட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்டர்நெட் வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயமும் ஆயிடுச்சு. ஹேட்ரட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு அதில் பீஸும் பண்ணலாம், ஒரு கெட்ட விஷயமும் நடக்குது இல்லையா? ஸோ ரொம்ப யோசித்து பேச வேண்டியதாக இருக்கு. உண்மைதான். என்னென்னா இப்போ ஆரம்ப காலத்தில் நபி தோழர்கள் வாய்க்குள் கல்லை போட்டுக் கொள்வார்கள், எனில் தேவையில்லாத பேச்சு வரக்கூடாது என்பதற்காக இல்லையா? உண்மையில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பொதுவாகவே இப்போ இசை என்ற அந்த மீடியத்தின் ஊடாக இப்போ நீங்கள் சாதிக்க நினைக்கிறது என்ன? இசையில் வந்து ஒரு பெரிய கடல் வந்து ஒரு துளியாக தான் நம்ம இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு பெரிய ரகசியங்கள் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பட் சினிமான்ற ஒரு வட்டம் அது சொல்லலாம், வட்டம் விரிவடைஞ்சிட்டே இருக்குது, ஆனால் ஸ்டில் இட்ஸ் ஒரு வட்டம் தான். ஸோ அதனால தான் இப்போ என்னுடைய ஓன் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். மாதிரி ஒய்எம் மூவிஸில் அந்த 99 சாங்ஸ் சொல்லுவோம், 99 பாடல், அது ஹிந்தி. ஆக்சுவலாக ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தமிழ் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம், இசை சம்மந்தப்பட்டமான ஸ்கிரிப்ட்ஸ். இது நல்லபடியாக வந்துச்சுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணும். வாழ்த்துக்கள். அடுத்து புதுசாக என்ன ஆல்பம் ஏதாவது செய்கிறீங்களா? உண்மையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரம்மாண்டமாக இருந்தது ஒரு விஷயம், ஒன்று வந்தே மாதரம், அதற்கு பிறகு செம்மொழியான தமிழ் மொழியாம், இரண்டும் இரண்டு வகையான மொழியின் ஊடாக நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இப்போ செம்மொழியான தமிழ் மொழியாம் என்கின்ற அந்த ஆல்பம் வந்து இன்று வரை பரவலாகவே எல்லாராலும் விரும்பப்படுகிற, அந்த மொழி மீதான பற்றுள்ள எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு விடயம். இப்போ என்னுடைய ரிங்டோனும் அதுதான். ஆகவே அந்த அதுக்கு நிறைய கலைஞர்களை ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள், இது எப்படி சாத்தியமாச்சு ரஹ்மான்? அது ஒரு நேரம் சொல்லலாம், அந்த ஒரு மொமெண்டம் சொல்லலாம். அதில் பாடின TMS-லாம் தவறிட்டார். ஸோ பெரிய கொடுப்பனு சொல்லலாம். நிச்சயமா அவர் சுசிலா எல்லாம் சேர்ந்துப்பாங்க, ஸ்ருதிஹாசன் எல்லாம், அந்த காலத்து தலைமுறையிலிருந்து இளைய தலைமுறை வரைக்கும் நீங்கள் சேர்த்தது ஒரு பெரிய விஷயம். பல இசை கோர்வைகளை செய்திருக்கிறீங்கள். இதில் வந்து இலங்கை இசை, இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஈழத்து இசை என்று நாங்கள் பார்த்தோம்னால், எங்களுடைய இலங்கை வானொலியில் BH அப்துல் ஹமீத் இருந்த காலத்தில் இருந்த மெல்லிசை பாடல், அதற்கு பிறகு ஒரு ஈழத்து இசை என்று குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு இசை இல்லாமல் இருக்கிறதோ என்ற ஒரு வெறுமை எனக்கு இருக்குது. நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் ஈழத்து இசையை அல்லது இலங்கை இசையை, தமிழ் இசையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் இசை ரொம்ப குறைவு தான். இதில் இப்போ தமிழ் இப்போ திரைப்படங்களோ அல்லது வந்து மெல்லிசையை வந்து ஊக்குவித்தது இலங்கை வானொலி, அதுக்கு பிறகு ஒரு தமிழிசை என்ற ஒரு ஓட்டமே இல்லாமலாகி இருக்கிறதோ, அப்படி ஒரு அப்படி சொல்ல முடியாது. முதல்ல இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை. இப்போ எல்லோரும் முதல்ல நம்மளுக்கு வந்து வழி இல்லாமல் ஒரு விஷயம் தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து எல்லாம் விறுவிறுஞ்சு இல்லையா? இப்போ இன்டர்நெட் வந்துருக்கு. இப்போ ஒரு ஹாலிவுட் படம் அங்கே ரிலீஸ் ஆகுது, அந்த ட்ரெய்லர் நம்மளும் உடனே செய்யணும். ஸோ நம்மளோட டேஸ்ட்டும் நம்மளோட மைண்டில் இருக்க ஸ்பேஸும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. முதல்ல இதை தவிர வேறு கூட பார்க்க மாட்டோம். ஒரு ஓ ஹிந்தி படமா அது பார்க்கும்போது அங்கே பார்த்துருந்தோம். இப்போ எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சு இல்லையா? ஸோ நம்மளோட ஸ்பேஸ், மென்டல் ஸ்பேஸ், அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அது சென்சரி ஓவர் டோஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இப்போ பொதுவாகவே ஆரம்ப காலத்தில் நீங்கள் சின்ன வயதில் உங்களுடைய அப்பா சேகர் வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படுகின்ற ஒரு மலையாளத்தில் பேசப்படுகின்ற ஒரு இசைக்கலைஞர். இப்போ அதுக்கு பிறகு அப்பாவினுடைய பெருமைகளை கேட்கும் பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இருந்தது? ஆக்சுவலி அதனால தான் இப்போ நான் அப்பா பேரை காப்பாற்றணுன்றது தான். இப்போ எல்லா பையனுக்கும் இருக்கு இல்லையா, எல்லா மகன்களுக்கும் அந்த ஒரு டேட் இஸ் அ ஹீரோன்ற மாதிரி, அதே மாதிரி எனக்கும் ஒன்றும் இருக்குது. ஆக்சுவலாக அவரோட ஹோல் இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட குட்வில், அவரோட நல்ல விஷயம்தான். இன்னும் அவர்களுடைய நண்பர்கள் அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்தும் பொழுது எப்படி இருக்கும் உங்களுடைய மனநிலை? ஐ திங்க்
அவர் சஃபர் பண்ணது ரொம்ப கஷ்டப்படுது, அந்த பெட்டில் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நல்ல விஷயம் ஞாபகம் வரல, அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு. பட் அதோட ஆரா இருக்கு இல்லையா, ஒரு தந்தை, ஒரு மியூசிஷியன், ஒரு கண்டக்டர் என்ற ஆரா வந்து இன்னும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இளமையான இப்பொழுது இளமையான இப்பொழுது இருக்கிற இசை கலைஞர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டக்கூடியவர் சந்தோஷ் நாராயணன் என்று ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். சந்தோஷ் நாராயணன் இருக்கார், அப்புறம் ஜிப்ரான், அதுக்கப்புறம் ஜோஷ்வா, எவ்ரிடே ஒரு புது ஒரு நல்ல விஷயம்தான். முதல்ல ஒரு கோட்டை மாதிரி கட்டி காத்திருந்தாங்கல்ல, இப்போ வந்து அது கிடையாது. ஸோ எனிபடி ஹூ ஒர்க்ஸ் ஆர்ட், எனிபடி ஹூ who's talented, who deserves something, they get it. ஏன் நீங்கள் இரவில் வேலை செய்கிறீர்கள்? இரவில் அப்படின்னு சொல்லல, சம்டைம்ஸ் மார்னிங் ஜெட்லாக் பொறுத்திருக்கிறது. இசையில் முக்கியமாக சூஃபித்துவம் இசையை கொண்டாடுகிறது, இஸ்லாம் அதை ஹராம் அல்லது விளக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்று, நீங்கள் ஆய்வு செய்கின்ற ஒரு மாணவனாக இருக்கிறீர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எது நம்மளோட இறைவனை நினைக்க வைக்கதோ அது ஒரு நல்ல விஷயம், எது மறக்க வைக்கதோ அது கெட்ட விஷயம். இந்த கிஃப்ட்னு சொல்கிறது வந்து இறைவன் கொடுத்தது, கொடை வந்து இறைவன் கொடுத்தது. அது இல்லாமல் வராது, இல்லாமல் இவ்வளோ அன்பு கிடைக்காது, இவ்வளோ ஃபேம் கிடைக்காது. எல்லாமே அவர் கொடுக்குற டெஸ்ட்னு சொல்லலாம், அருட்கொடைன்னு சொல்லலாம். ஸோ நான் நினைக்கிறது வந்து இது அவருடைய அருட்கொடை, கொடுக்குற வரைக்கும் நான் போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். முக்கியமாக இவ ரஹ்மானை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒஸ்கார் விருது மேடைகளில் எந்த சந்தர்ப்பத்தை எந்த விருது மேடைகள்லையும் இறைவனுக்கே எல்லா புகழும், அது தமிழில் நீங்கள் குறிப்பிடுறது வந்து அல்ஹம்துலில்லா என்று நீங்கள் குறிப்பிடாமல் தமிழில் குறிப்பிடுவது தொடர்பாக எல்லோருமே பேசிக்கொள்கின்றார்கள். உண்மையில் அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் தான், அந்த தமிழை நீங்கள் கொண்டே நிலைநிறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் கருதுகிறீர்களா என்ன? கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நான் வந்து அமெரிக்கா போகலாம், லண்டனில் இருக்கலாம், எங்கள் அம்மா வந்து மதர்னு கூப்பிட்றது இல்லை, அம்மா தான் கூப்பிட்றாங்க இல்லையா, அது மாதிரி தான் விஷயம். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் எங்களோடு ஐபிசி தமிழுக்காக இவ்வளவு நேரமும் தன்னுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார், மிக நன்றி உங்களுக்கு, வணக்கம். எல்லா புகழும் நன்றி. எல்லா புகழும் புகழ் ஒருவனுக்கே நீ நதிபோலே ஓடிக்கொண்டீர். எல்லா புகழும் இறைவனுக்கே. God is great. Thank you.